ஆளுநருடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை வழங்கினார். ஆட்சி அமைக்க திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தமிழக ஆளுநர் முறைப்படியான அழைப்பு. மே 7ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் எளிமையான முறையில் பதவியேற்பு விழா. தமிழகத்தில் புதிய கொரோனா கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமலாகின்றன. மருந்து பால் கடைகளை தவிர பகல் 12 மணிக்கு மேல் எந்த கடைகளையும் திறக்க அனுமதி இல்லை. ஸ்டெர்லைட் ஆலையின் உறுதித்தன்மையை நேரில் ஆய்வு செய்தது கண்காணிப்பு குழு. இன்னும் 7 நாட்களில் ஆக்சிஜன் உற்பத்தி தொடங்க வாய்ப்பிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். மதுரையில் தொற்று தீவிரமடைந்ததால் 155 பகுதிகளுக்கு தடைகள் அறிவிப்பு. வீடுகளில் சிகிச்சை பெறுபவர்கள் வெளியில் நடமாடினால் கிரிமினல் நடவடிக்கை என எச்சரிக்கை. பெரியகுளம் அருகே சிறுத்தை புலி நடமாட்டத்தால் விவசாயிகள் அச்சம். கால்நடைகளை தாக்கி கொன்று வருவதால் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினருக்கு கோரிக்கை. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் வென்ற மம்தா பானர்ஜி ஆளுநர் ஜெகதீப் தங்கர் முன்னிலையில் 3வது முறையாக முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். மகாராஷ்டிராவில் மராத்தா சமூகத்துக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு அரசியல் அமைப்புக்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சுகாதார உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை அடுத்த ஆண்டு மார்ச் வரை மேம்படுத்துவதற்காக ரிசர்வ் வங்கி 50,000 கோடி ரூபாய் பணப்புழக்கத்தை அறிவித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவுவதற்காக வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட பொருட்கள் சுங்கத்துறை ஒப்புதல் மற்றும் எங்கு அனுப்புவது போன்ற குளறுபடிகளால் தேங்கியுள்ளன. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மேயர் எரிக் கார்செட்டியை அறிவிப்பது பற்றி அதிபர் ஜோ பைடன் பரிசீலனை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் பணியில் இந்தியா தன் ராணுவத்தை ஈடுபடுத்த வேண்டும் என அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல தொற்றுநோய் நிபுணர் டாக்டர் ஆண்டனி பாசி தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து பிரதமரான 40 வயது நிரம்பிய ஜெசிந்தா ஆர்டன் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் கிளார்க் கைஃபோர்ட் என்பவரை 2 மாதங்களில் திருமணம் செய்யவுள்ளதாக தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து இந்திய பிரதமர் மோடியும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனும் காணொலி வாயிலாக உரையாடினர். இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் நாடுகளை உள்ளடக்கிய G7 நாடுகளில் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாடு லண்டனில் நடைபெற்று வருகிறது. இலங்கையில் சீனா உருவாக்கி வரும் துறைமுக நகர் தொடர்பாக சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்த மசோதா மீதான விவாதம் இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முறைப்படியான அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதை அடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மே 7ஆம் தேதி பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நேற்று சென்னையில் நடந்த திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் திமுகவின் சட்டப்பேரவை குழு தலைவராக ஸ்டாலின் நேற்று தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை இன்று காலை நேரில் சந்தித்து திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற 133 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அளித்து தமிழகத்தில் ஆட்சியமைக்க உரிமை கோரினார். அத்துடன் புதிய அமைச்சர்கள் பட்டியலையும் ஸ்டாலின் ஆளுநரிடம் வழங்கினார்.
அதன்படி நாளை மறுநாள் காலை 9 மணியளவில் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மு க ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்க உள்ளார். எளிமையான முறையில் நடத்தப்படும் இந்த விழாவில் அமைச்சர்களும் பொறுப்பேற்க உள்ளனர். விழா ஏற்பாடுகளை அரசு அதிகாரிகளும் ஆளுநர் மாளிகை அதிகாரிகளும் மும்மரமாக செய்து வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் விதமாக விதிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமலாகின்றன. வரும் 20ஆம் தேதி வரை இந்த கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன்படி அத்தியாவசிய தேவையான மளிகை காய்கறி கடைகள் நாளை காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை இயங்கலாம். மற்ற கடைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக ஜவுளி கடைகள், பாத்திர கடைகள், எலக்ட்ரானிக் கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஹோட்டல்களில் பார்சலுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உணவகங்கள், பேக்கரிகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் பகல் 12 மணி முதல் 3 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. டீ கடைகளை பகல் 12 மணி வரை நடத்தலாம் என்று கூறியுள்ள அரசு ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகளில் அமர்ந்து சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்துள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் அழகு நிலையங்கள் செயல்பட ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை முதல் ஊரக பகுதிகளில் உள்ள சலூன் கடைகளுக்கும் தடை விதிக்கப்படுகிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன் மார்க்கெட், இறைச்சி கடைகள் செயல்படுவதற்கு அனுமதி இல்லை. அதே நேரத்தில் இக்கடைகள் காலை 6 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட முடியும். பயணிகள் ரயில், மெட்ரோ ரயில், தனியார் பேருந்துகள், வாடகை ஆட்டோக்கள், கார்கள் ஆகியவற்றில் 50% இருக்கைகளில் மட்டுமே பயணிகள் அமர்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்படலாம் என்றும் அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை தீர்த்து நோயாளிகளுக்கு தேவையான ஆக்ஸிஜன் வசதியை மேம்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்றும் மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நேற்று நள்ளிரவு ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாக தொடர்ந்து 13 நபர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இருப்பதால் முறையாக தங்களால் நோயாளிகளுக்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் செய்து தர முடியவில்லை எனவும் அதனால் உடனடியாக ஆக்ஸிஜன் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நோயாளிகள் உயிரிழந்தது தொடர்பாக பேசிய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ், செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் 3 நாட்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் இருப்பு இருந்து கொண்டே உள்ளதாக தெரிவித்தார். 13 பேரில் 12 பேர் பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எனவும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் ஆக்ஸிஜனை கண்காணிப்பதற்காக தனி சார் ஆட்சியர் நியமிக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்வதற்காக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பிற பகுதிகளுக்கும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான ஆக்ஸிஜனை வழங்க நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இந்த ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்வதை கண்காணிப்பதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையிலான இந்த குழுவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், சார் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் உள்ளிட்ட 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் ஸ்டெர்லைட் ஆலையின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து அளிக்கும் பரிந்துரையை தொடர்ந்து ஆலைக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்ட பின்னரே ஆக்ஸிஜன் உற்பத்திக்கான நடவடிக்கை தொடங்கும் என தெரிகிறது. மதுரையில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் 155 மேற்பட்ட பகுதிகள் கட்டுப்படுத்த பகுதியாக அறிவிக்கப்பட்டு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 787 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளையும் வீடுகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளையும் முழுமையாக கண்காணிக்கவும் சுகாதார குழு உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் சிகிச்சை பெறுபவர்கள் வெளியில் நடமாடினால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய அரசின் உத்தரவை அடுத்து MBBS 3 மற்றும் 4ஆம் ஆண்டு பயிலும் 7000 மாணவர்கள் மருத்துவமனைகளில் தமிழகத்தில் கொரோனா பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். நாடெங்கும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையும் அதிகரித்துள்ளது.
இந்நிலையில் MBBS 3 மற்றும் 4 ஆண்டு பயிலும் மாணவர்களை உரிய கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிக்க அனுமதித்து மத்திய அரசு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக மருத்துவக் கல்வி இயக்குநரகம் 3 மற்றும் 4 ஆண்டு முடித்த மருத்துவ மாணவர்களை கோவிட் பணிக்கு அமர்த்த அனைத்து மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் முதல்வர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதன்படி இம்மருத்துவ மாணவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கோவிட் நோயாளிகளுக்கு வீடியோ கால் அல்லது தொலைபேசி மூலம் ஆலோசனைகள் வழங்குதல், மருத்துவமனைகளில் கோவிட் பணிகளை ஒருங்கிணைத்தல், மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு முதல்கட்ட ஆலோசனைகளை வழங்குதல் ஆகிய பணிகளில் ஈடுபட உள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலை அருகே அமைந்துள்ளது கைலாசப்பட்டி கிராமம். இங்குள்ள கைலாசநாதர் கோவில், கோவில் காடு, தென்கரை பகுதிகளில் மா, வாழை, கரும்பு, தென்னை மற்றும் மானாவாரி விவசாயம் செய்யப்படுகின்றன. இந்நிலையில் உணவிற்காக வெளியேறும் வன விலங்குகள் இங்குள்ள விவசாய விளை பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் இப்பகுதி விவசாயிகள் தோட்டப்பகுதியில் காவலுக்காக நாய்களை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக கைலாசநாதர் கோவில் காட்டுப்பகுதியில் உள்ள தென்னந்தோப்பு மற்றும் மாந்தோப்புகளில் காவலுக்கு இருந்த 3 நாய்கள் மற்றும் 2 ஆடுகள் உள்ளிட்டவைகளை சிறுத்தை தாக்கி கொன்றுவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மாடு கண்டு வச்சு நாங்கள் வளர்க்குறதுக்கு வச்சுட்டு இருந்தோம். 2 நாள் வந்து சிறுத்தை வந்து நாயை தூக்கிட்டு போயிடுச்சு. நாயை தூக்கிட்டு போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு மாட்டை பிடிக்க வந்துருச்சு. கண்டுக்குட்டியை பிடிக்க வந்தாக்கா நாங்கள் சுதாரிச்சு பார்த்துக்கிட்டோம். பார்த்துட்டு அது சத்தம் போட்டோடனே நாங்கள் ஓடி போய் பார்க்கும்போது ரோட்டுக்கு தெக்கை வந்து தாண்டி வந்துருச்சு. தாண்டி வந்தோடனே அந்த சிறுத்தையை நாங்கள் விரச்சிட்டோம். விரச்சி விட்டு அது போயிடுச்சு. மறுபடி 12 மணிக்கு மேலே வந்துருச்சு. காவல் இருக்கும்போது 12 மணிக்கு மேலே வந்துருச்சு. நாங்கள் என்ன பயந்துக்கிட்டு மாட்டை வீட்டு கூட்டி போய் பக்கத்தில் கட்டி போட்டோம் சார் கொட்டத்தில். மேலும் இரவு நேரங்களில் தோட்டங்களின் நாய்களை கூட காவலுக்கு வைக்க முடியாத நிலை உள்ளதாகவும், கால்நடைகள் வளர்க்க முடியாத நிலை உள்ளதாகவும் கூறி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே வனத்துறையினர் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. புதுச்சேரியில் இதுவரை இல்லாத புதிய உச்சமாக நேற்று ஒரே நாளில் 1819 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 18 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். தற்போது 11717 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராமநாதபுரம் நாட்டுப்படகு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து 30 மணி நேரத்திற்கு பிறகு விடுவித்தனர். தமிழக அரசு மீன்பிடி தடைக்காலம் அறிவித்துள்ளதால் மீன்பிடி விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் அதிக அளவு நாட்டுப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சிமடம், பாம்பன் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் கச்சத்தீவு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் நாட்டுப்படகுகளையும் அதிலிருந்து 86 மீனவர்களையும் சிறைப்பிடித்தனர். மீன்பிடி சாதனங்களான GPS, மீன்பிடி வலைகள், நங்கூரம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களை எச்சரித்து திருப்பி அனுப்பினர். கோவை இருகூர் பகுதியைச் சேர்ந்த 2.5 வயது சிறுவன் ஜென்மிக் ஆலிவர் 480 படங்களின் பெயர்களை 15 நிமிடங்கள் சொல்லி நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளான்.
அரசியல் தலைவர்கள், வாகனங்கள், விலங்குகள், மனித உடல் உறுப்புகள் என 480 படங்களின் பெயர்களை 15 நிமிடங்களில் சொல்லி அசத்தியுள்ளார். ஜென்விக் ஆலிவர் ஒரு வயது முதலே நினைவாற்றலுடன் பொருட்களின் பெயர்களை கூறியதால் வீட்டிலேயே அவனுக்கு பிரத்யேக பயிற்சி அளித்ததாக அவன் தாயார் ஜெனிஃபர் தெரிவித்துள்ளார். சாதனை சிறுவன் ஆலிவருக்கு நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் தீர்ப்பாளர் சிவமுருகன் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, மத்தூர், போச்சம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான பனைமரங்கள் உள்ளன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பனை வெல்லம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இதுகுறித்து பனைமர தொழிலாளர்கள் கூறுகையில், பனைமரங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருவதாகவும், பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் பதநீர், பனை வெல்லங்களின் விலை குறைவால் போதிய வருமானம் கிடைக்காமல் பனைமர தொழிலாளிகள் வேறு வேலைக்கு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். பனைமரத்தில் ஏறி பதநீர் எடுத்து வந்து காய்த்து அதனை பனைவெல்லமாக்க அதிக சிரமம் உள்ளதாகவும், ஆனால் அதற்கு ஏற்ற கூலி என்பது எட்டாக்கனியாக உள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். விலைவாசி உயர்ந்தாலும் மருத்துவ குணம் கொண்ட பனை வெல்லத்திற்கு உரிய விலை கிடைக்காததால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக பனைமர தொழிலாளர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கொங்கற்பாளையம் வினோபா நகரில் அமைந்துள்ள குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் 2 நாட்களாக பெய்த தொடர் மழையினால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த அணையில் தேக்கப்படும் தண்ணீர் பாசனத்திற்கு மட்டுமல்ல வனவிலங்குகளின் குடிநீர் ஆதாரமாகவும் திகழ்கிறது. நேற்று முன்தினம் 30 அடியாக இருந்த நீர்மட்டம் மழை காரணமாக இன்று காலை 8 மணி நிலவரப்படி 39.39 அடியாக உயர்ந்துள்ளது. இன்றும் மழை பெய்தால் முழு கொள்ளளவான 42 அடியை எட்டும் என்பதால் குண்டேரிப்பள்ளம் அணையின் உபரிநீர் ஓடையின் அருகில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்லுமாறும், கால்நடைகள் மேய்க்க உபரிநீர் ஓடையில் யாரும் இறங்க வேண்டாம் என்றும் பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கோபிநாதம்பட்டியில் வாரந்தோறும் புதன்கிழமை வாரச்சந்தை நடைபெறும். இந்நிலையில் சந்தைக்கு சுமார் 200 மாடுகள் விற்பனைக்கு வந்ததை அடுத்து வளர்ப்பு மாடுகள் சுமார் 25,000 முதல் 50,000 வரையிலும், வளர்ப்பு கன்றுகள் 7,000 முதல் 15,000 வரை விற்பனையானது. அதேபோல் சுமார் 500 ஆடுகள் விற்பனைக்காக வந்திருந்தது. ஆனால் கொரோனா 2ம் அலை வேகமாக பரவி வருவதால் தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கால்நடைகள் வாங்க விற்க ஆட்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இன்றைய வார சந்தையில் மாடுகள் சுமார் 15 லட்சத்திற்கும், ஆடு 10 லட்சத்திற்கும் என கால்நடைகள் ரூபாய் 25 லட்சத்திற்கும் விற்பனையானது. மேலும் விலை உயர்வு மற்றும் வியாபாரிகள் வராததால் பெரும்பாலான விவசாயிகள் கால்நடைகளை வாங்க ஆள் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேலும் வார சந்தையில் பெரும்பாலானோர் முகக்கவசம் அணியாமல், சமூக இடைவெளியை பின்பற்றாமல் அலட்சியமாக இருந்துள்ளனர். இதனை கண்காணித்து கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தி கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரன்கோவில் வாணியர் ஊருணி முழுவதும் அமலைச் செடிகள் நிறைந்து காணப்படுவதால் அவற்றை இயந்திரம் மூலம் அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள வாணியர் ஊரணி அந்த பகுதியின் நீர் ஆதாரமாக உள்ளது. வாணியர் ஊரணியில் யாரும் கழிவுகளை கொட்டாதவாறு அதை சுற்றி சென்ற ஆண்டு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டது. வாணியர் ஊரணியில் தற்போது அமலைச் செடிகள் நிறைந்து காணப்படுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நகராட்சி தூய்மை பணியாளர்கள் அமலைச் செடிகளை அப்புறப்படுத்தி வருகின்றனர். அதிக அளவில் செடிகள் வளர்ந்து இருப்பதால் அவர்கள் ஒருபுறம் செடிகளை அகற்றும் போது மறுபக்கத்தில் அமலைச் செடிகள் வளர்ந்து விடுகின்றன. அதனால் இயந்திரத்தின் மூலம் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆரணி சாலையில் சாலை விரிவாக்கப் பணிகளில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்காமல் சாலை அமைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் சுமார் 5.5 கோடியில் சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆரணி கூற்றோடு முதல் தீயணைப்பு நிலையம் வரை உள்ள சாலையானது சாலை விரிவாக்கப் பணியின் போது சேதமடைந்தது. இதனை பொருட்படுத்தாமல் ஜல்லி கொட்டி மட்டம் செய்து சாலை விரிவாக்கப் பணி செய்து வருகின்றனர்.
இதனால் சேதமடைந்துள்ள சாலைகள் சேதமடைந்தவையாகவே காணப்படும் என்பதால் பைப் லைன்களை செப்பனிட்டு மழைநீர் வடிகாலுக்கு ஏற்றவாறு சாலையை மட்டம் செய்து சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் கொரோனா வார்டில் சிகிச்சை பெற்று வந்த 10 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் போதிய அளவு ஆக்சிஜன் கையிருப்பு உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் தெரிவித்துள்ளார். கடந்த 1 தேதி 258 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் 2 தேதி 347 பேருக்கும் 3 தேதி அதிகபட்சமாக 361 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது. 4 தேதி 328 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மெகராஜிடம் கேட்டபோது நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் மாவட்டத்தில் உள்ள 1730 மருத்துவ படுக்கைகளில் 702 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மீதமுள்ள 1028 படுக்கைகள் காலியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவில் இன்று அதிகபட்சமாக 263 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் அம்மாவட்டத்தில் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 10,268 உயர்ந்துள்ளது. 8,850 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் 1,351 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கை யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்ட கடல் தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் அன்னலிங்கம் அன்னராசா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வுகாண புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திமுக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென இலங்கையின் வடபகுதி மீனவர்கள் சார்பாக கோரிக்கை விடுத்தார். தேனி மாவட்டத்தில் கொரோனா பரவலின் வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த மாதம் தினசரி பாதிப்புகள் 40-50 என்று இருந்த நிலையில் படிப்படியாக தினசரி பாதிப்புகளின் விகிதம் 100, 150, 200 என்று அதிகரித்து கடந்த சில நாட்களாக தினசரி பாதிப்பு 300 கடந்துள்ளது. இந்நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முதன்முறையாக அதிகபட்சமாக 391 அதிகரித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது சுகாதாரம் மருத்துவத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டார கிராமங்களில் குழந்தை திருமணங்கள் நடப்பதை தடுக்க ஒவ்வொரு ஊராட்சியிலும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சமீப காலமாக குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை தடுக்க சமூக நலத்துறை சார்பில் குழந்தை திருமண தடுப்பு அலுவலர்களுக்கு உதவ ஊராட்சித் தலைவர், சமூக நல விரிவாக்க அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர், மகளிர் சுய உதவிக்குழு செயலர், பள்ளி தலைமை ஆசிரியர், வார்டு பெண் கவுன்சிலர் அடங்கிய குழந்தை திருமண தடுப்பு கண்காணிப்பு குழுக்கள் அனைத்து ஊராட்சிகளிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த குழுவினர் மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டம் நடத்தி ஊராட்சி பகுதிகளில் நடந்த குழந்தை திருமண எண்ணிக்கை, தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். மேலும் கிராமங்களில் குழந்தை திருமண தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதை தடுக்கும் விதமாக காவல்துறை உதவியுடன் கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பெற்றோர்கள் பெண் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் ஆகிய பணிகளையும் இந்த குழுவினர் செய்ய வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஒரே நாளில் 305 நபர்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 7 பேர் ஒரே நாளில் உயிரிழந்துள்ளனர். கடலூர் அரசு மருத்துவமனை, சிதம்பரம் அரசு மருத்துவமனை, விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை என அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தற்போது கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதால் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பழங்குடியின கிராமத்திற்கு போடப்படும் சாலை முறையாக போடப்படவில்லை என குற்றம் சாட்டி கிராம மக்கள் சாலை பணிகளை தடுத்து நிறுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஓவேலி குறிஞ்சி நகர் பகுதி பழங்குடியின கிராமத்திற்கு சிறப்பு நிதி மூலம் சாலை அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. மொத்தம் 2 கட்டங்களாக நிதி ஒதுக்கி தற்போது 2வது கட்ட நிதியை கொண்டு பணிகள் நடந்து வருகிறது.
இந்த நிலையில் ஏற்கனவே முதற்கட்ட நிதியில் போடப்பட்ட சாலையிலிருந்து தொடராமல் வேறு பகுதியிலிருந்து சாலை பணிகள் போடும் பணி துவங்கியுள்ளது. இதனை கண்ட பழங்குடியின மக்கள் விடுபட்ட பகுதியிலிருந்து சாலை பணியை தொடர வேண்டுமென கூறி பணிகளை தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஓவேலி பேரூராட்சி அதிகாரிகள் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். விடுபட்ட பகுதியிலிருந்து சாலை பணிகள் தொடரும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மதுரையில் கொரோனா தடுப்பூசி குறைந்த அளவே கையிருப்பு உள்ளதால் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் இதுவரை 2,33,424 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் தற்போது 2,940 டோஸ் தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் உள்ளதால் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தடுப்பூசிகள் இன்று கிடைக்கப்பெற்று நாளை முதல் தடையின்றி தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த கட்டுப்பாடுன்றது தனி ஒரு மனிதனுக்கு கடந்த காலத்தில் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் உறவினர்கள் அதனுடைய தாக்கம் வந்து இப்போ எங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாடமாக இருக்குது. அதனால் நாங்களே வந்து எங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் வந்து முகக்கவசம் அணிவது இந்த சானிடைசர் போடுறது எல்லாமே இருக்குது. கிருமி நாசினி பயன்படுத்துவதும் முகக்கவசம் கட்டாயம் என்பதை நான் வலியுறுத்தி வருகிறேன். எனக்கு மட்டுமல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அதை நீங்கள் கடைபிடிப்பீர்களென்றால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். இதன் மூலமாக இந்த நோயை நாம் நிச்சயமாக கட்டுப்படுத்தலாம். நம்முடைய இடைவெளியும் சமூக இடைவெளியும் முகக்கவசமும் கிருமி நாசினியை பயன்படுத்துவதும் மற்றும் பல்வேறு மூலிகை மருந்துகளை உட்கொள்வதனாலும் நமக்கு உடல் ஆரோக்கியமாக வைத்து கொண்டாலே இந்த நோயிலிருந்து நாம் எதிர்த்து போராடி வெற்றி பெறலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் முகக்கவசம் என்பதை நாம் அணிய வேண்டும். அதை விட வெளியில் போனால் நாம் வந்து வீட்டுக்குள் வருகின்ற போதே நம்முடைய கைகள் எல்லாம் நன்றாக கழுவி அதன் பின் மற்றவர்களோடு கூட இணைந்து நாம் பேச வேண்டும். ஒருவேளை வெளியிலே போகும்போது இடைவெளியோடு கூட அவர்களோடு பேசுவதை நம்ம பழகி கொண்டோமானால் இது வேதாகமத்திலே அந்த காலத்திலே இருக்கிறது. ஒவ்வொருவரும் இடைவெளி விட்டு முகக்கவசம் அணிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் இருக்கிறது. அது இப்பொழுது நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே இந்த நினைவை நாம் வந்து மிகவும் பத்திரமாக அதை பாதுகாத்து நாம் கை கொண்டு அந்த கொரோனாங்கிறது நம்மை தாக்க வந்தாலும் அதை நாம் தாக்க விடாமல் பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் கொரோனாவை எதிர்ப்போம், கொரோனாவை ஜெயிப்போம், கொரோனாவோடு இருந்து உறவாடி நாம் கொரோனாவை முற்றிலுமாக அழிப்போம். கொரோனா என்று இரண்டாவது காலகட்டத்தில் வந்திருக்கிற நாம் தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொண்டு அரசாங்கம் செய்கிற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து முகக்கவசம் அணிந்து தேவையில்லாமல் வெளியிலே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கபசுர குடிநீர், நம்ம நாட்டு மருந்துகள், கீரைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடணும். விட்டமின் சி அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு முகக்கவசம் அணிஞ்சிக்கிட்டு சானிடைசர் யூஸ் பண்ணணும். சானிடைசருங்கிறது வந்து நம்ம வீட்லேயே தரிக்கிற மஞ்சள் தண்ணி கூட நல்ல சானிடைசர் தான். நீங்கள் அந்த மாதிரிலாம் கூட பயன்படுத்தலாம். சுடுத்தனில் உப்பு போட்டு கவுலிங் பண்ணலாம் டெய்லி. இந்த மாதிரி நம்மளை நம்ம தற்காத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இடைவெளியை கடைபிடிங்க, கொஞ்சம் தள்ளி நின்றே பேசுங்க. உறவுகளில் வந்து கட்டி தழுவி தான் பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. தள்ளி நின்றே பேசலாம், தப்பு இல்லை. இன்னும் அதிக அதிகமாக நம்ம ஜாக்கிரதையாக இருந்தோம்னா சீக்கிரமாகவே நம்ம வந்து இந்த கொரோனாவை வந்து விரட்டிட முடியும்னு நான் நம்புகிறேன். புதுக்கோட்டை அருகே மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவர்களின் உடல்களை கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக விளைநிலங்கள் வழியாக எடுத்துச் செல்லும் அவலம் தொடர்ந்து வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் களபம் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராம மக்களுக்கு சொந்தமான மயானத்திற்கு கடந்த 25 ஆண்டு காலமாகவே சாலை வசதி இல்லை என்றும் இதனால் உயிரிழந்தவர்களின் உடல்களை விளைநிலங்கள் வழியாக கொண்டு செல்லும் அவல நிலை உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். அப்பகுதி மக்கள் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு பல முறை புகார் அளித்தும் இதுநாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் களபம் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
நேபாளில் அகில இந்திய அளவில் நடைபெற்ற கேரம் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற ராசிபுரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் அர்ஜுனுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த சீராப்பள்ளி பகுதியில் ஓட்டுநராக பணியாற்றி வரும் அருள்முருகன் அன்னக்கிளி தம்பதியரின் மகன் அர்ஜுன். இவர் அரசு திருவள்ளுவர் கலை அறிவியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். சிறுவயது முதலே கேரம் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்ட அர்ஜுன் பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை வென்றுள்ளார். சமீபத்தில் கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் தங்கம் வென்ற அர்ஜுன் கடந்த 28ஆம் தேதி அகில இந்திய அளவில் நேபாளில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்று அதிலும் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை புரிந்துள்ளார். தங்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய சாதனை மாணவன் அர்ஜுனுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தனது வெற்றி குறித்து பேசிய அர்ஜுன் வெளி மாநிலங்களில் நடைபெறும் போட்டிகளுக்கு செல்ல தன்னிடம் போதிய பண வசதி இல்லாததால் அறக்கட்டளை உதவியுடன் சென்று வருவதாகவும் தன்னுடைய பெற்றோரும் சீராப்பள்ளி போதி அறக்கட்டளையினரும் உதவி செய்ததால் தான் தன்னால் தொடர்ந்து வெற்றி பெற முடிந்ததாகவும் தெரிவித்தார். சாதிப்பதற்கு வறுமை தடையாக இருக்கக்கூடாது என கூறும் அர்ஜுன் ஆசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அதிமுக பிரமுகர் ஈஸ்வர் என்பவருக்கும் பிரகாஷ் என்பவருக்கும் கட்சி தொடர்பாக முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளன்று ஈஸ்வரியின் வீட்டருகே பிரகாஷின் ஆட்கள் பட்டாசு வெடித்து உள்ளனர். அப்போது இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டு கலவரமாக மாறியது. பின்னர் போலீசார் வந்து கலவரத்தை ஒடுக்கினர். இதுகுறித்து ஈஸ்வரி கொடுத்த புகாரின் பேரில் 10 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பிரகாஷ் கொடுத்த புகாரின் பேரில் ஈஸ்வரி தரப்பைச் சேர்ந்த 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் நகரின் மத்தியில் காந்தி காய்கறி மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் காய்கறிகளின் விளைச்சல் அதிக அளவில் உள்ளதால் காய்களின் விலை வெகுவாக குறைந்துள்ளது. கடந்த 15 தினங்களுக்கு முன்பு 30 ரூபாய்க்கு விற்பனையான கத்திரிக்காய் தற்போது கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 10 ரூபாய்க்கு விற்பனையான வெண்டைக்காய் தற்பொழுது 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி 5 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோல் அனைத்து காய்கறிகளின் விலையும் வெகுவாக குறைந்துள்ளதால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உற்பத்தியாகும் பட்டு சேலைகள் வெளிநாடுகள் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. கொரோனா வைரஸ் தொற்று முதல் அலையின் போது ஆரணி பட்டு சேலை உற்பத்தி செய்யும் கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவு தொழிலாளர்கள் வேலை இழந்ததால் வேறு வேலைகளுக்கு சென்றுவிட்டனர். மீண்டும் தற்போது கொரோனா தொற்று வைரஸ் 2வது அலையால் பெரிதும் பாதிப்படைந்து வரும் மீதமுள்ள 50% பட்டு சேலை உற்பத்தியாளர்கள் வேலை இழந்து வாழ்வாதாரம் தொலைத்தும் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்கும் புதிய அரசு பட்டு சேலை உற்பத்தியாளர்கள் மீது கனிவு வைத்து தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். இந்தியாவில் கொரோனா தொற்றின் 2வது அலை வேகமெடுத்து உள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழக்கும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றது. அவர்களுக்கு செயற்கை சுவாசம் அளிப்பதிலும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறையில் வருமுன் காக்கும் நடவடிக்கையாக உடலில் ஆக்ஸிஜன் அளவை அதிகரிக்கும் சுவாச பாதையை சீராக வைத்திருக்கவும் சளித்தொல்லையை நீக்கி நுரையீரலை தூய்மைப்படுத்தவும் யோக பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறையில் கடந்த 40 ஆண்டுகளாக இலவசமாக யோக பயிற்சி அளித்து வரும் DSR கணேசன் என்பவர் யோக பயிற்சியில் நுரையீரல் தொற்றை அகற்றும் பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி பயிற்சி அளித்து வருகிறார். உடலில் ஆக்ஸிஜன் அளவை அதிகப்படுத்தும் வகையில் லிங்க முத்திரை பயிற்சியும் வாரம் ஒருமுறை கபசுர குடிநீரும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி பயிற்சி செய்யும் பொழுது நுரையீரலுக்கு 2 மடங்கு 3 மடங்கு காற்று கூடுதலாக கிடைக்கிறது. நுரையீரல் சுத்தி செய்யப்படுது, நுரையீரல் வலுப்படுத்தப்படுது, அதே நேரத்தில் ரத்தம் தூய்மைப்படுத்தப்படுது, எண்ணங்கள் சரிப்படுத்தப்படுது. அதனால சர்வாங்காசனம் கொரோனாவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. தேனி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மாலை நேரங்களில் பரவலாக பெய்யும் மழையால் அக்னி நட்சத்திர வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் உள்ள மேகமலை, பெரியகுளம், கம்பம், கூடலூர், ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. நேற்று முதல் கத்திரி வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரண்டொரு நாட்களாக பெய்து வரும் கோடை மழையால் வெப்பம் தணிந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பசுவந்தனை பகுதியில் உள்ள கிடங்கு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக ராஜீவ் நகரைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக 3வது நாளாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் கடந்த சில மாதங்களாக நீர்வரத்து குறைந்து காணப்பட்ட நிலையில் கடந்த 4 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக மழை பெய்தது. மழை காரணமாக கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து நேற்று முன்தினம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழையால் 3வது நாளாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக அருவிக்கு கீழே உள்ள குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்து குளங்கள் கோடையிலும் நிறைந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூரில் 129 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரை 81 பகுதி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் இதுவரை 15,904 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 14,506 பேர் வீடு திரும்பிய நிலையில் 1,218 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதையடுத்து கட்டுப்பாட்டு பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தகரங்களால் அடைக்கப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் மக்களுக்கு கபசுர குடிநீரும் வழங்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரை அடுத்த மருதம் கிராமத்தைச் சேர்ந்த டைல்ஸ் பதிக்கும் தொழிலாளி கார்த்திகேயன் என்பவருக்கும் படூர் கிராமத்தைச் சேர்ந்த மலர்விழி என்பவருக்கும் கடந்த ஆண்டு 4ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் 1ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாட வேண்டிய நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக மலர்விழி வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்துள்ளார். இது தொடர்பாக மலர்விழியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா்.